உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். உன் கண் முன்னாடியே உன் மனைவி என்ன பண்றோம் பார் அப்படின்னு மிரட்டல் விட்டுட்டு அவங்க புடவைய அவிழ்க்க சொல்றாங்க. ஒரு வயதான காவலர் உன் புருஷனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு முட்டம் கொடுத்துட்டு போ அப்படின்னு நிறுத்துறாரு. எல்லாருக்கும் காவல்துறையை பார்த்ததும் ஒரு சின்ன பதட்டம் வரும். அந்த பதட்டம் தான் பல புகார்கள், வழக்குகள், தீர்ப்புகள். ஆனால் இன்றைக்கும் சாமானியர்கள் மீதான காவல்துறையின் அடக்குமுறை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நீதிமன்றம் பலமுறை காவல்துறையை கண்டித்தும் இன்னமும் காவல்துறையினரின் அடக்குமுறை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சிதம்பரத்தில் பத்மினி நந்தகோபால் அப்படின்ற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. நந்தகோபால் கூலி தொழில் செய்து அவங்களுடைய வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார். 1992 மே மாதம் 30ஆம் தேதி காலையில் விடியற்காலை 3 மணி அளவில் பத்மினி வீட்டு கதவை யாரோ படபடன்னு தட்டினாங்க. இந்த நேரத்தில் யார் தட்டுறாங்கன்ற ஒரு பதபதைப்பில் பத்மினியும் நந்தகோபாலும் வீட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அவங்க திறந்ததும் வெளியே இருந்தது காவல்துறை. எல்லாருக்கும் காவல்துறையை பார்த்ததும் ஒரு சின்ன பதட்டம் வரும். அந்த பதட்டம் தான் அன்னைக்கு பத்மினிக்கும் நந்தகோபாலுக்கும் இருந்துச்சு. கதவை திறந்ததுமே காவல்துறையினர் நந்தகோபாலை ஒரு திருட்டு வழக்கில் விசாரிக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. பத்மினி கேட்டப்ப அண்ணாமலை நகர் காவல் நிலையம் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. விடியற்கால 3 மணிக்கு யாரை போய் கூப்பிடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பரிதை வச்சுக்கிட்டு இருந்த பத்மினி காலை 6 மணி அளவில் பத்மினி அவங்களுடைய கணவருடைய தாயார் வீட்டுக்கு போயிட்டு விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி உன் கணவரை சந்திக்கிறது இருக்கட்டும், முதல்ல போயிட்டு டிஃபன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கேருந்த பத்மினி கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவருக்கு காலை உணவு எடுத்துக்கிட்டு மறுபடியும் காவல் நிலையத்துக்கு போகிறாரு. காவலர்கள் மறுபடியும் அவரை வெளியவே நிறுத்தி அவர் கொண்டு வந்த காலை உணவு பாத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு பத்மினியை வெளியவே காக்க வைக்கிறாங்க. பத்மினியும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்க உள்ளே போன காவலர் வெறும் பாத்திரத்தோடு திரும்பி வந்தார். அப்போ பத்மினி மறுபடியும் தன்னுடைய கணவரை சந்திக்கணும்னு கேட்குறாங்க. அப்பயும் காவலர்கள் இருக்கட்டும், மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு வா, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்த பத்மினி காலை 3 மணிலிருந்து இப்போ வரைக்கும் இருந்த அலைச்சல்லையும் பதட்டத்துலையும் லேசாக கண் அசர்றாங்க. அப்படி அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கப்ப காலை 11 மணி அளவில் யாரோ லத்தியால் பத்மினியோட பின்புறத்தில் ஓங்கி அடித்தது போல் உணர்ந்து அலறி துடித்து எழுந்துக்கிறாங்க. அவங்க எழுந்து பார்த்தப்ப அவங்கள சுற்றி காவல்துறையினர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்பயும் காவல்துறையினர் விடாமல் பத்மினியை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம்னு பத்மினி கேட்க மறுபடியும் பத்மினி மேலே அவங்க அடி விழுந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பத்மினியை வீட்டு வாசலை நோக்கி தள்ளுறாங்க. வெளியே போன பத்மினி வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ நிற்கிறத பார்க்குறாங்க. அந்த ஆட்டோவை சுற்றி 4-5 காவலர்கள் நிற்கிறாங்க. அப்போ பத்மினி அதில் நம்ம கணவர் இருப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் எட்டி பார்த்தப்ப உள்ள அவங்க நினச்சது போல் நந்தகோபால் இருந்தார். நந்தகோபால் மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோவில் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. பத்மினி நந்தகோபாலை பார்த்த ஆர்வத்தில் ஆட்டோ கிட்ட போக மறுபடியும் காவலர்கள் பத்மினியை அடித்து உன்னையும் விசாரிக்கணும் வா அப்படின்னு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. காவல் நிலையம் போனதுக்கப்புறமா பத்மினியை காவல் நிலையத்தில் உட்கார வச்சுட்டு பத்மினியோட கணவர் நந்தகோபால் அப்புறம் அவர் கூட இருந்த 2 பேரை ஒரு லாக்கப்பில் அடைக்கிறாங்க காவல்துறையினர். நெடுநேரமாக அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பத்மினி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையினர் இங்கே 2 பெண் காவலர்கள் வேணும்னு அழைப்பு விடுறாங்க. அதே சமயத்தில் அங்கேருந்த ஒரு காவலர் எல்லா காவலர்கள்கிட்டையும் போயிட்டு 50-50 ரூபா கலெக்ட் பண்ணுறாரு. என்ன விஷயம்னு கேட்குறப்ப இங்கே நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு தான் இந்த கலெக்ஷன்னு அந்த காவலர் சொல்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கப்ப ஒரு காவலர் என்ன விஷயம், எதுக்கு 50 ரூபான்னு கேட்குறப்ப இந்த பணம் வசூல் செய்துக்கிட்டு இருந்த காவலர் அவர்கிட்ட காதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த காவலர் பதபதைப்பில் உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போகிறார். காவலர்கள் அழைப்பு விடுத்தபடி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு 2 பெண் காவலர்கள் வராங்க. அவங்கக்கிட்ட காவலர்கள் நீங்கள் இங்கே இரவு இருக்கணும், உங்களுக்கு மாற்று புடவை இருக்கான்னு கேட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த சமயத்தில் காவலர்கள் லாக்கப்பில் இருந்த நந்தகோபாலை வெளியே கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறாங்க. தன் கணவரை தன் கண் முன்னாடியே அடிக்கிறத பார்த்து தாங்க முடியாமல் பத்மினி காவலர்களை நோக்கி போய் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. காவலர்கள் பத்மினியை பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. இதை பார்த்த நந்தகோபால் அவரும் கதறாரு. அப்போ காவலர்கள் நந்தகோபாலை பார்த்து உன் கண் முன்னாடியே உன் மனைவி என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு மிரட்டல் விட்டுட்டு அவங்க புடவையை அவிழ்க்க சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு மறுக்கிறாங்க. அப்போ நந்தகோபால் கூட லாக்கப்பில் அடைக்கப்பட்டிருந்த குளஞ்சியை கூப்பிட்டு
அவங்க புடவையா அவிழு அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையினர். குளஞ்சி அதுக்கு மறுக்கிறாரு, அதனால் காவல்துறையினர் அவரையும் கடுமையாக தாக்குறாங்க. அதற்கப்புறமா காவல்துறையினர் பத்மினி பக்கம் திரும்பி அவங்களே பத்மினியோட புடவையை அவிழ்க்கிறாங்க. அப்படி நிர்வாணப்படுத்தப்பட்ட பத்மினியை காவல் நிலையத்துக்குள்ளே நடக்க விட்டு காவலர்கள் அதை ரசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் காவல் நிலையத்துக்கு யாரோ ஒருவர் புகார் கொடுக்க வரார். அதை பார்த்து சுதாரித்த காவலர்கள் சீக்கிரம் இந்த புடவை எடுத்து கட்டிக்க அப்படின்னு பத்மினியை பார்த்து கட்டளை இடுறாங்க. பத்மினி பதட்டத்தில் தன்னுடைய மானத்தை காப்பாற்றணுன்னு புடவையை எடுத்து தன்னுடைய உடம்போடு அணைச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க. உள்ளே வந்த அந்த நபர் இந்த விஷயத்தை பார்க்குறாரு. இதை பார்த்ததும் அவருக்கு இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கிறாரு. தொடர்ந்து அவர் என்ன விஷயமா வந்தாரோ அந்த புகாரை காவல்துறையினர்கிட்ட பதிவு பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்றப்ப காவல்துறையினர் அந்த நபரையும் இங்கே நடந்ததையோ இங்கே பார்த்ததையோ நீ வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்புகிறாங்க. புகார் கொடுக்க வந்த இந்த நபர் தான் இந்த வழக்கில் பின்னாடி மிக முக்கிய சாட்சியாக மாறுறாரு. இவர் புகார் கொடுத்துட்டு கிளம்பினப்ப வீட்டுக்கு புடவை எடுக்க போன அந்த இரண்டு பெண் காவலர்களும் திரும்ப காவல் நிலையத்துக்கு வராங்க. பத்மினி அன்னைக்கு இரவு 1ஆம் தேதி இரவு அந்த பெண் காவலர்களுடன் தங்க வைக்கப்படுறார். மறுநாள் 2ஆம் தேதி பத்மினி அதே காவல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பாதுகாப்பாக இரண்டு பெண் காவலர்களும் இருக்காங்க. 2ஆம் தேதி இரவு அந்த பெண் காவலர்கள்கிட்ட செம்பருத்தின் ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்த்தீங்களான்னு அண்ணாமலை நகர் காவல் நிலைய காவலர்கள் கேட்க இல்லைன்னு அந்த பெண் காவலர்கள் சொல்ல அந்த படத்தை போய் பாருங்கள் நல்ல படம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பெண் காவலர்களும் அங்கே ஏதோ நடக்க போகுதுன்றதை மட்டும் உணர்ந்துக்கிட்டு அமைதியாக வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறமா நந்தகோபாலை மறுபடியும் லாக்கப்பிலிருந்து வெளியே கூப்பிட்டு வந்த காவல்துறையினர் அவரை ஒரு செவுத்தில் சாய்த்து மிக கொடுமையாக அவரை தாக்குறாங்க. இதை பார்த்த பத்மினி பதப்பதைச்சு தயவுசெய்து என் கணவரை விட்டுடுங்க அப்படின்னு காவலர்களுடைய காலில் விழுறாங்க. அப்படி காவலர்களால் தொடர்ந்து கடுமையாக தாக்கப்பட்ட நந்தகோபால் ஒரு கட்டத்தில் மயக்கமடைஞ்சு அந்த இடத்துல கீழே விழுறார். அவர் மயக்கமடைஞ்சு கீழே விழுந்ததை பார்த்து பதபதைச்ச பத்மினி அவருக்கு தண்ணி கொடுக்க அங்கிருந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அவரை நோக்கி போகிறாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு வயதான காவலர் பத்மினியை நிறுத்தி உன் புருஷனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போ அப்படின்னு நிறுத்துறாரு. பத்மினி தன்னோட கணவனை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அதையும் பொறுத்துக்கிட்டு அந்த காவலருக்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் தண்ணி கொடுக்க முன்னேறப்ப அவங்க கையில் இருந்த தண்ணியை கீழே தள்ளி விட்டுட்டு பத்மினியை அந்த காவலர்கள் நிர்வாணப்படுத்துகிறாங்க. நிர்வாணப்படுத்திட்டு அவங்கள வன்புணர்வு செய்ய முயற்சி பண்ணுறாங்க, திட்டம் போடுறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு எஸ்ஐ, நான் தான் இந்த ஸ்டேஷன்லேயே மூத்த அதிகாரி, அதனால் நான் தான் முதல்லன்னு அவருடைய வக்கரத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்த மீதி 5 காவலர்களாலையும் பத்மினி மீண்டும் மீண்டும் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறார். இதில் பத்மினி மயக்க நிலைக்கு போகிறாங்க. மறுநாள் காலை 3ஆம் தேதி பத்மினி கண் விழித்து பார்த்தப்ப அவங்க பக்கத்தில் 2 பெண் காவலர்கள் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் காவலர்கள்கிட்டையும் என் கணவர் எங்கே அப்படின்னு மறுபடியும் பத்மினி கேட்குறாங்க. அப்போ அவன் எங்கே இப்போ உயிரோடவா இருக்க போகிறான் அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. இதில் பதபதைச்ச பத்மினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா காவலர்கள்கிட்டையும் போயிட்டு எங்கே என் கணவர், எங்கே என் கணவர்னு கேட்குறாங்க. அப்போ காவலர்கள் உன் கணவரை கோர்ட்டில் ஆஜர் பண்ணிட்டோம், அங்கே போய் பெயில் எடுத்துக்க அப்படின்னு வெளியனுப்புகிறாங்க. அங்கேருந்து பத்மினி சிதம்பரம் கீழமை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே அவர் கணவர் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய கணவரின் தாயார் வீட்டுக்கு போயிட்டு விஷயத்தை சொல்லுவோன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க பத்மினி. அப்போ வழியில் ஒரு ஆட்டோக்கார் பார்த்துட்டு நீங்கள் நந்தகோபாலோட மனைவி தானே, உங்கள் கணவர் அண்ணாமலை நகர் காவல் நிலையம் பக்கத்தில் இறந்து கிடக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பத்மினிக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்று போயிடுது. அப்புறம் அந்த ஆட்டோக்காரே பத்மினியை தன்னோட ஆட்டோவில் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போனப்ப அந்த காவல் நிலையம் வெளியே ஒரே கூட்டம், காவலர்கள் சுற்றி நிற்கிறாங்க. பத்மினி பதறி அடிச்சுக்கிட்டு அங்கே போனப்ப கீழே நந்தகோபால் சடலமாக கிடந்தார். இந்த விஷயம் ஊருக்குள்ளே பரவி காவல் நிலையத்துக்கு வெளியே மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுது. அப்படியே அந்த இடத்துக்கு பல கட்சியை சேர்ந்தவர்களும் இயக்கங்களை சேர்ந்தவர்களும் வராங்க. அப்படி அங்கே வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பத்மினி கிட்ட என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. பத்மினி அவங்களுக்கு நடந்த அநீதியையும் கொடுமையையும் சொல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த புகாரை தாசில்தாருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தாசில்தார் ஆர்டிஓக்கு உத்தரவிட்டு இது என்னன்னு விசாரிக்க சொல்கிறாரு. அதை விசாரித்த ஆர்டிஓ முதல்ல பத்மினியை மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு மருத்துவ சிகிச்சை கொடுங்கன்னு சிதம்பரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இறந்து கிடந்த நந்தகோபால் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவமனையில் பத்மினி சிகிச்சையில் இருக்காங்க. அப்போ அன்றைய தென்னார்காடு மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பத்மினியை நேரில் போய் சந்திக்கிறார். பத்மினி அவங்களுக்கு நடந்த அநீதிகளையும் கொடுமைகளையும் பாலகிருஷ்ணன் கிட்ட ஒவ்வொன்றா விவரிக்கிறாங்க. அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாதர் சங்கமும் இணைந்து இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த சமயத்தில்
எல்லா செய்தித்தாள்களிலும் இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்படுது. இதற்கு பிறகு நடந்த விசாரணையில் நந்தகோபாலுடைய மர்ம மரணத்துக்கும் பத்மினிக்கான அநீதிக்கும் காரணமானவர்கள் அந்த காவல் நிலையத்திலிருந்த இரண்டு எஸ்ஐகள் மற்ற காவலர்கள்னு தெரிய வருது. ஒன்று எஸ்ஐ ஜெயராமன், இன்னொன்று எஸ்ஐ பஷீர். இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் கருணாநிதி, பாஷா, ஜெயராம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உதவியோட பத்மினி எஸ்பி அலுவலகத்துக்கு போய் எஸ்பியை சந்தித்து இந்த புகாரை கொடுக்குறாங்க. அங்கே எஸ்பி ஏஎஸ்பியை பார்த்து புகார் கொடுக்க சொல்லி அங்கே அனுப்பிச்சு வைக்கிறார். ஏஎஸ்பி இந்த புகாரை எடுத்துக்கிட்டு சிதம்பரம் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ராமலிங்கத்தை இந்த புகாரை குறித்து விசாரிக்க சொல்கிறாரு. இந்த விசாரணையில் நந்தகோபாலுடைய மர்ம மரணத்திலையும் பத்மினிக்கு ஏற்பட்ட அநீதிக்கும் அன்று காவல் நிலையத்திலிருந்த இரண்டு எஸ்ஐகளும் மற்றும் காவலர்களும் தான் அப்படின்றது தெரிய வருது. அந்த இரண்டு எஸ்ஐகளில் ஒருத்தர் பஷீர், இன்னொருத்தர் ஜெயராமன். இது மட்டும் இல்லாமல் மீதம் இருந்த கருணாநிதி, ஜெயராம், பாஷா அப்படின்ற காவலர்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது அந்த விசாரணையில் தெரிய வருது. இதுக்கப்புறமா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு நகருது. நீதிமன்றத்தில் அன்னைக்கு எஸ்பி லெவலில் இருந்த லத்திகா சரண் தலைமையில் ஒரு குழு அமைச்சு விசாரிக்க சொல்கிறாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவுபடி விசாரணையை தொடங்கின லத்திகா சரண் டீம் விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் அன்னைக்கு சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. இது இந்த வழக்கை தீவிரமாக பின்தொடர்ந்துக்கிட்டு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லத்திகா சரணுடைய அறிக்கையை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிபிஐ விசாரணை வேணும்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடுறாங்க. இந்த வழக்கை எடுத்த சிபிசிஐடி இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. சிபிசிஐடியின் அறிக்கையின் அடிப்படையில் கடலூர் கீழமை நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதத்தையும் விதித்து உத்தரவிடுது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் கடலூர் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்துது. அதை தொடர்ந்து குற்றவாளிகள் உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்சநீதிமன்றத்திலையும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு கடலூர் கீழமை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உறுதி செய்த அதே தீர்ப்பை வழங்குறாங்க. ஆனால் இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை முதல்லிருந்து தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் பத்மினி அவங்களோட சாட்சியில் உறுதியாக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் பத்மினியோடு சேர்த்து 37 பேரை காவல்துறையினர் மறுபடியும் விசாரிக்கிறாங்க. அவங்களும் அவங்க கொடுத்த சாட்சியில் உறுதியாக இருக்காங்க. அதே போல் 1992 ஆகஸ்ட் 13 பத்மினி கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கே குற்றவாளிகள் அணிவகுப்பு நடக்குது. அதில் பத்மினி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட காவலர்களை கரெக்டாக அடையாளம் காட்டுறாங்க. அதில் 4 காவலர்களை குறிப்பிட்டு இவங்க 4 பேரும் அவங்களுடைய பூட்ஸ் காலால் என் கணவருடைய மார்பிலே மிதித்தாங்க அப்படின்னு உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த சாட்சியங்கள் தான் இந்த வழக்கில் ரொம்ப உறுதியாக நின்றது. கடைசி வரைக்கும் இந்த வழக்கில் 2011 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன கருத்து தான் ரொம்ப முக்கியமானது. காவல்துறையினர் பலமுறை மேல்முறையீடு செய்து வந்திருந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது மாதிரியான வழக்கில் பெண்கள் அவங்களுடைய சுயமரியாதையை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பத்மினி திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினருக்கு தூக்கு தண்டனையை வழங்கலாம், ஆனால் இவங்க மேலே எங்கேயுமே 302 பிரிவு கொலை வழக்கு பதிவு பண்ணாதால் எங்களாலையும் இந்த வழக்கில் அவங்களுக்கு தூக்கு தண்டனையை வழங்க முடியல அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதிவு பண்ணுறாங்க. மேலும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றமும் தங்களுடைய கடமையிலிருந்து தவறிட்டாங்க அப்படின்னு தான் என்ன தோணுது. இது எங்களுக்கு வேதனை அளிக்குது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சம்பவங்கள் எல்லாமே காவல் நிலையத்துக்குள்ளே நடந்திருக்கிறதுனால குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கருணையே காட்ட முடியாது அப்படின்னும் காட்டமாக அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இதனை தொடர்ந்து கீழமை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உறுதி செய்த அதே 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதத்தையும் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்து இந்தியாவையே உலுக்கிய சிதம்பரம் பத்மினி வழக்குக்கு அப்புறமா தான் லாக்அப் மரணங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டது. கடலூர் கீழமை நீதிமன்றத்தில் தொடங்கிய பத்மினியின் நீதி பயணம் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு முடிவு பெற்றுச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் லாக்அப் மரணங்களுக்கான நீதியும் லாக்அப் மரணங்களும் முற்று பெறாத விஷயமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.